வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. Thank you.
திருப்பாக்கடல்
மனைவி இரவு நேரத்தில் இறந்தவர். பூமி வாழ் தாங்காது கோவிலுக்கு முறையிட்டார். சகடாசுரன் அனைவரையும் வதம் செய்து கோபுரத்து மக்களை காத்தவர் கோபாலம் என்ற நாமம் கிடக்க உண்டும். அது மட்டுமல்ல, சந்திர வம்ச தரத்தர்கள் இரண்டு வகுப்பினர்கள், கௌரவர்கள் பாண்டவர்கள், பாண்டவர்கள் நல்லவர்கள், பகுத்தறிவு படைத்தவர்கள். ஆனால் துரியோதனாதிகள் சொல்ல வேண்டியதே இல்லை. ஏனென்றால் உடன் இருப்போம் உலகத்திற்கே சகுனியவன் சொல்லவா வேண்டும். அதிலே பாண்டவர்களுக்கும் அவர்களுக்கும் அடிக்கடி தகராறு வருவது உண்டு. வழக்கம் தகராறு என்றால் சாதாரணப்பட்டதல்ல. பாண்டவன் நடுநாயகனாக கிளைப்புடிவன் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு தங்கி சுபத்ரி மனம் செய்து கொடுத்திருக்கின்றேன். உங்க வைத்துடன் பாண்டவர்களுக்கு எந்த நேரத்தில் எந்தவித ஆபத்துகள் வந்தாலும் காத்து ரட்சிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கின்றேன். ஆகையால் ஆபத் சகாயம். அது மட்டுமல்ல, துரியோதனாதியர்கள் 100 பேர் இருந்தாலும் துரியோதன முத்தம் அவர்களுடைய சூதாட்டத்திலே சூதாடும் பொழுது என்னை நினைக்கவில்லை. இவர்கள் அனைத்து விசேஷங்களுக்கும் அழைத்த என்னை சூதாடும் சூழ்ச்சியில் சகுனி அழைக்கும் பொழுது என்னை நினைக்காத காரணத்தால் சொல்லிவிட்டார்கள். இல்லை என்றால் வெற்றி அவர்களுக்கு பாஞ்சாலியானவர்கள் கேட்டேன், அம்மா உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டேன். தெய்வத்துக்கிட்ட எல்லாரும் என்ன கேட்பார்கள், சுகத்தை கொடு, செல்வத்தை கொடு, உரளிப்படி கேட்பார்கள். ஆனால் பாஞ்சாலி என்ன கேட்டால் தெரியுமா, அண்ணா எனக்கு துக்கத்தை குடி என்று கேட்டார், சோகத்தை குடி ஏறமாய் கேட்டேன். சொன்னால் இன்பம் வந்த பொழுது இறைவனை யாரும் நினைப்பதே கிடையாது, துன்பம் வந்தால்தான் உங்களை நினைப்போம். ஆகையா அடிக்கடி எவ்வளவு துன்பம் கொடுக்க முடியுமோ அது கொடு என்றால் அதன் பிரகாரம் கொடுத்தே அனுமதிக்கின்றார்கள். 12 வருஷங்கள் வனவாசகத்தில் இருக்கின்றார்கள். அதே சுபத்ரி மனவாளன் வைப்புடன் அவன் மகன் அபிமன்யு, அபிமன்யுக்கு என் மகள் சுந்தரியை திருமணம் செய்து கொடுப்பதாக அன்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன். அதற்காக துரியோதனன் சகுனி சூழ்ச்சி செய்தி நாடி வந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு விஷயத்தை படிக்கலாம். Yes.
என்ன சொத்தம்